இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்பொழுதுதான் முதல் தடவையாக இந்தியாவை விட்டு வெளியில் வந்திருக்கிறேன். அதுவும் உங்கள் ஊருக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பல வார்த்தைகள்லாம் சொன்னார். அவர் அவ்வளவு பெருமையாக சொன்னதற்கு காரணம் அவ்வளவும் நானே அவருக்கு எழுதி கொடுத்தது. தெரிந்தால் இன்னும் கூட எழுதி கொடுத்திருப்பேன். அதனால அவருக்கு முதல்ல நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு யாரும் பொன்னாடையெல்லாம் போத்துகிற பழக்கம் எனக்கு அதிகமாக அனுபவம் இல்லை. யாரும் போத்துறதில்லை, நானா போய் பேசிட்டு வருவேன். இப்படிப்பட்ட பொன்னாடைகள் இங்கே ரொம்ப அபூர்வமாக போத்துனது, அதுவும் இந்த இடத்துக்கு ரொம்ப அவசியம். அது உள்ளூர் அதிகமாக இருக்கிறது. நான் காசு கொடுத்து பொன்னாடை போத்திக்கிறது உண்டு சில இடங்களில். இதெல்லாம் கௌரவத்துக்காக போற்றப்படுகிற பொன்னாடை. காசு கொடுத்து பொன்னாடை போத்திக்கிறது உண்டு நாங்கள் இந்தியாவில். மாதம் ஒரு முறை இப்படி போத்திக்குவேன். அது யாருன்னா எனக்கு இந்த முடி வெட்டுகிற நண்பர்கிட்ட. அப்படி போத்தி கொள்வது வழக்கம் அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டிருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு சரி நம்ம இனிமேல் உடம்பு பூரா கடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துடும் இங்கே அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டார். இங்கே தான் அவர் கடிபடாமல் இருக்கிறார். அவர் ரொம்ப அவருடைய சிந்தனை வந்து வித்தியாசமாக நான் பார்த்து அவருடைய புத்தகத்தை எப்பொழுதுமே இது மாதிரி புத்தகம் வெளியிடுன்னா அவங்க வெளியிடுற புத்தகத்தை பரீட்சைக்கு படிக்கிறது மாதிரி படிக்கிறது. அப்போ தான் அதை பற்றி விவரமாக தெரியும்னு சொல்லி படித்து வச்சுக்குவேன். அவர் புத்தகம் அது மாதிரி ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி செய்திகளை கவிதையாக்கி இருக்கிறார்னு சொன்னாங்களே, அது செய்திகளை கூட கவிதையாக்கலை. செய்திகள் ஏற்படுத்தின உணர்வுகளை அவர் கவிதையாக்கியிருக்கிறார். செய்தி அப்படியே கவிதையாக்கி பிள்ள. இப்போ அது மாதிரி இப்போது ஒரு இதில் எங்கேயோ ஒரு இடத்துல பவுன் கிடைக்கிது பூமியில், காங்கோவிலே எங்கேயோ பொண்ணு கிடைக்கிதுன்னு மனிதர்கள் சல்லடை போட்டு அலசுகிறார்கள்னு ஒரு செய்தி. யாரோ மண்ணில் பொண்ணு கிடைக்கிது தங்கம் இருக்குன்னதும் மனிதர்கள்லாம் போய் கும்பலாக சல்லடை போட்டு சலிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இது செய்தி. இதை இவர் பார்க்கும் பொழுது நானும் சலிச்சு பார்க்குறேன், ஒரு மனுஷன் கூட கிடைக்கலையே அப்படிங்கிறார். அதான் அதை அப்படியே செய்தி ஆக்கலை. இவர் வந்து அதை தன்னுடைய உணர்வு, அதாவது தமிழில் கவிதை எழுதுறதுக்கு கொடுத்து வைக்கணும் ரொம்ப. என்ன காரணம்னா மொழியியல் அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மொழியெல்லாம் தெரிஞ்சவங்க மற்ற மொழிகளில் கவிதை இருக்கிறது, தமிழ் கவிதையாகவே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கவிதையாகவே இருக்கிற ஒரு மொழியில் கவிதை எழுதுறதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வைக்கணும், தமிழர்களாக பிறந்ததுக்கும் கொடுத்து வைக்கணும். ஏன்னா நம்மளை விட மற்றவர்கள் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழை. அந்த வெளிநாடு போனவங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இது நான் நயாகரா போய் அமெரிக்காவில் நயாகரா பார்த்தவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்து என்னிட்டு பேசும்போது சொல்லுவாங்க, அங்கே நயாகராவில் நல்வரவுன்னு தமிழ் எழுதி வச்சுருக்கிறாங்களாம். அவங்க போய் கேட்டிருக்கிறாங்க, எதுக்கு இந்த ஊரில் தமிழ் எழுதி வச்சுருக்கிறீங்களேன்னா, உலகத்திலே பெரிய அருவி இது, அதே மாதிரி உலகத்திலே பெரிய மொழி தமிழ், அதனால் எழுதி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியுது. ஆனால் வந்து நம்ம ஊரில் வந்து இங்கிலீஷில் தான் எழுதி வைக்கிறோம் நம்ம. அது ஏன்னா அது இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனால் அப்படி எழுதுனா தான் கௌரவமாக பார்க்குறாங்க. அதனால் அப்படி எழுத வேண்டியிருக்கு வெளியூரில். அதே மாதிரி சில நாடுகளில் ஜப்பானில் ஒரு பல்கலைக்கழகத்தில் மோட்டோ பார்த்தினா, யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிறது தான் அவங்களுடைய கொள்கையா. அதை அப்படியே எழுதி வச்சுருக்கிறாங்களா, யாதும் ஊரே யாவரும் கேளிருங்க. அதை விட சர்வேயர்னு ஒரு விண்கலம் அனுப்புனாங்க செவ்வாய் கிரகத்துக்கு. சர்வேயர் செவ்வாய் கிரகத்தில் மனுஷன் இருப்பானா இல்லையான்னு சோதனை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கேருந்து அமெரிக்காவில் இருந்து நாசாவிலேருந்து விண்கலம் போச்சு. அப்போ என்னன்னா அங்கே மனிதர்கள் நம்ம விட முன்னேறியவர்கள், நாகரிகத்தில் பெரியவங்கள்லாம் இருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு. அப்படி இருந்தால் அவங்க எந்த மொழியில் பேசுவாங்க, அவங்களுக்கு எந்த மொழி புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு யூகத்தில் சில பதிவு செய்யப்பட்ட பேச்சுக்களை இங்கேருந்து அனுப்பலாம். இதில் ஏதாவது ஒரு மொழி புரிஞ்சுக்கிட்டு அவன் ஏதாவது பதில் சிக்னல் வரும். அங்கே இருக்கிறவங்க நம்ம விட மேலே முன்னேறியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி அப்படி சர்வேயரில் இங்கேருந்து விஞ்ஞானிகள் நாசா விஞ்ஞானிகள் பதிவு செய்த அனுப்பிய மொழிகளில் தமிழும் ஒன்று. ஏன்னா இது புரிந்தவர்கள் அங்கே யாராவது இருப்பாங்கன்னு அவங்களே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவ்வளோ பழமையான மொழிங்கிறதுனால. அதே மாதிரி இயேசுவனுடைய வழிபாட்டு கொள்கைகள் 10 கட்டளைகள், அந்த ஒலிவ மலையில் 10
மொழிகளில் கல்வெட்டு மலையில் பொறிக்கப்பட்டிருக்கு, அதில் தமிழ் மொழியிலையும் பொறித்திருக்கிறார்கள். இப்படிலாம் கேள்வி போடும்போது அது பொறிக்க வேண்டிய இடத்துல நம்ம ஊரில் பொறிக்கலையேங்கிறது தான் கவலை. அப்படி நிறைய கேள்விப்படுகிறோம் அதை பற்றி. அப்படிப்பட்ட தமிழில் கவிதை எழுதுகிறதுக்கு அவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அவருக்கும் அதை அவங்க அம்மையார் சொன்னாங்க, அவங்க எல்லாருடைய வெற்றிக்கும் ஒரு காரணம் பின்னாடி ஒரு பெண்மணி தான் பின்னாடி இருப்பாங்கன்னு, அவங்க அவருடைய வெற்றிக்கு அவருடைய மனைவி தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அது வாஸ்தவம்தான். நான் என்னுடைய வெற்றிக்கு கூட என்னுடைய மனைவி தான் காரணம். ஏன்னா நான் முக்கியமான விஷயம் எழுதும் பொழுதுலாம் அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு எப்படியோ ஒரு வகையில் உதவி பண்ணுறது தானே, அதுவும் ஒரு உதவி தான். அதாமல் செய்யாமல் செய்கிற உதவி. அதனால் அவர்களை இந்த நிலைமையிலும் நான் ரொம்ப நன்றியோடு நினைத்து கொள்கிறேன். நானும் என்னுடைய நான் ரெண்டு நண்பர்கள் நாங்கள் ஊர் சுற்றி பார்க்கறதுக்காக வந்தோம், உங்கள் ஊர் அழகை பார்க்கறதுக்காக வந்தவர்கள். அதே நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்புக்கு வந்து அன்பழகன் அவர்களையும் சந்திக்கிற வழக்கு, அவரும் ரொம்ப அழகானவருங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது. ஊர் மட்டும் இல்லை அவரும். அதில் என்ன பொறாமன்னா, அவருக்கும் 60 வயசு, எனக்கும் 60 வயசு. என்னன்னா யாரும் அதனால் என்ன எனக்கு நான் வரும்பொழுது அவர் பக்கத்தில் உட்காந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். ஏன்னா அவர் பக்கத்தில் நான் உட்காந்தா எனக்கு ரொம்ப வயசானது மாதிரி தெரியுது. நல்ல வேலையாக என்னை தனியாக கொண்டு போய் அங்கே உட்கார வச்சது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் நேற்று வரும்பொழுதே நானும் நண்பர்கள் ரெண்டு பேரோடு வந்தேன். இப்போ பொறியாளர் ஞானசுந்தரம் அவர்கள் தமிழகத்தினுடைய தலைமை பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்ற வீரபத்ரன் என்கிற அண்ணாச்சி அவர் வந்திருக்கிறார். 3 பேர் வந்தோம். அவர்கிட்ட தான் கேட்டேன், என்னாச்சு இவருக்கு 60 வயசுன்னா நம்பவும் முடியலையே அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டோம். அவர் பார்த்ததும் இருக்கும் அண்ணாச்சி, அது நம்மளை ஒப்பிட்டு பார்க்காதீங்க, அது அது அவர் இப்படித்தான் பாருங்க, நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்தா சந்தேகமாக தான் இருக்கு, ஏன் அதை பார்க்க வேண்டான்னு சொன்னார். அப்புறம் இன்னைக்கு பார்த்தோம் இன்னும் ஒரு 5 குறைஞ்சிட்டு வயசு அப்படின்னு, நேற்று பார்த்ததை விட இன்னும் ஒரு 5 வயசு குறைஞ்சிட்டுதே அப்படிங்கிறது மாதிரி பேசிக்கிட்டோம் நாங்கள். அது ரொம்ப அபூர்வம், அழகாக அதை மனசு சுத்தமாக விட்டு அழகாக இருந்தால் தான் முகம் அழகாக இருக்கும். அது உள்ளத்தில் இருக்கிறது தான் மனசில் வரும் அந்த தெளிவான சிந்தனை, அந்த சிரிப்பு அவர் பார்த்தார். ஏன்னா வயசு குறையறதுக்கு எனக்கு சந்தேகம், எப்படி இவர் குறைஞ்சது நேற்றை விடனா, வயசு குறையறதுக்கு இது வரைக்கும் யாரும் மாத்திரை கண்டுபிடிக்கல, மாத்திரை கத்திரி சாப்பிடுவாரோ அப்படின்னாரு. இன்றைக்கு முக்கியமான தகவல் நான் தாமதமாக வந்தது தான். இருந்தாலும் இந்த இன்று ஒரு தகவல் என்கிற நிகழ்ச்சி வானொலியில் 14 ஆண்டுகள் சென்னை வானொலியில் ஒலிபரப்பானது. இடைவிடாமல் நாள்தோறும் 14 ஆண்டுகள் தொடர்ந்து ஒலிபரப்பானதுக்கு காரணம் என்னை வேறு எந்த நிலையத்துக்கும் மாற்றாமல் இருந்தது தான் காரணம். அது தினம் காலையில் ஒரு 5 நிமிஷங்களுக்கு சொன்னோம். அது தொடங்கியதே ஒரு வேடிக்கையான விஷயம். நான் கேன்டீனில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது சக ஊழியர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் இனிமேல் வந்து ரேடியோவில் ரொம்ப சிரமப்பட்டு நிகழ்ச்சிகள் தயார் பண்ண வேண்டாம், ஏன்னா தொலைக்காட்சி வந்து விட்டது, அதனால் எல்லோரும் அதை தான் பார்க்க போகிறாங்க, நாம் ஒன்றும் அதிகமாக சிரமப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லிகிட்டு இருந்த வேடிக்கையாக. இது எங்களுடைய இயக்குனர் காதுக்கு போயிட்டுது. உடனே அவர் கூப்பிட்டு இது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தியாமேன்னாரு. ஆமாம் சார்ண்ண, காலை நாளையிலேருந்து உனக்கு 5 நிமிஷம் காலையில் ஒரு நேரத்தை ஒதுக்கி தர்றோம், ஜனங்களுக்கு உபயோகமான விஷயத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒதுக்கி கொடுத்தார். இந்த தவளை தன் வாயால் கேடும்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அந்த கேன்டீனில் பேச போய் அவரை சொன்னேன். அவர் ஆரம்பிக்கும் பொழுதே இன்று ஒரு தகவல்னு ஆரம்பிக்கலாம் தினம் ஒரு 5 நிமிஷம் பேசினார். சார் இது நான் ஏற்கனவே விவசாய ஒலிபரப்பினுடைய பொறுப்பாளராக இருக்கிறேன், விவசாய நிகழ்ச்சிகளுடைய ஒலிபரப்பு பொறுப்பாளர், அதையும் பார்த்துக்கிட்டு இன்று ஒரு தகவலையும் சொல்கிறதுங்கிறது சிரமமாக இருக்கும், அதனால் ஒரு வாரம் ஒரு நேரம்னு வைத்துக்கொள்ளலாம்னு சொன்னேன். வாரத்துக்கு ஒரு நிகழ்ச்சியாக இல்லை இல்லை நீயே சொல்ல வேண்டாம், தொடர்ந்து 1 மாதம் சொன்னால் போதும், அடுத்த மாதத்துக்கு வேறொரு பொறுப்பாளரை நியமிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் என்கிட்ட அந்த பொறுப்பை படித்தார். 1988 ஜூலை முதல் தேதி இதை தொடங்கணும். ஜூலை 30 அந்த கடைசி நேரத்தில் போய் இயக்குனர்கிட்ட சொன்னேன், என்னுடைய கடமை முடிஞ்சது, வேறு அடுத்தவரை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ ஐயோ அதை நான் மறந்துட்டேன் திடீர்னு திடீர்னு இப்போ இன்றைக்கி நாளைக்கு வேறு ஒருத்தட்ட ஒப்படைச்சோம்னா அவர் சிரமப்படுவார், அதனால் இந்த 8 மாதமும் நீயே சொல்லிட்டு வா, செப்டம்பரில் மாற்றிக்கலாம்னு சொல்லி சொன்னார். நான் 15 ஆகஸ்ட்லேருந்தே போய் சொல்ல ஆரம்பித்தேன், சார் எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க, எனக்கு சுதந்திரம் கொடுங்கன்னு. அவர் என்ன பண்ணார், சரி அப்போ அந்த கடைசியில் ஒரு நாள் கூப்பிட்டார், 28ஆம் தேதி வாக்கில் கூப்பிட்டு டிஃபன்லாம் வாங்கி கொடுத்தார், சிற்றுண்டிலாம் வாங்கி கொடுத்தார். ஒரு இயக்குனர் ஊழியருக்கு வாங்கி கொடுக்குறது ரொம்ப ஆச்சரியம், எதுக்கு இப்படிலாம் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இது வந்து நான் வெளியில் போகிற இடமெல்லாம் இது நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதனால் நீயே இதை தொடர்ந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதை தொடர்றதுக்காக அந்த 2 வடை 1 டீ வாங்கி கொடுத்தார். அந்த 2 வடைக்கும் டீக்கும் நன்றி உள்ளவனாக இது வரைக்கும் ஒரு 14 ஆண்டுகள் சொல்லிகிட்டு இருக்கேன். அது வேண்டாம்னு சொல்கிறப்ப நிறுத்திக்கலாம்னு அவர் சொன்னார். தொடர்ந்து சொல்கிறது சிரமமாக இருக்கும்னா, இல்லை நீ எப்போ வேண்டாம்னு சொல்கிறீ அப்போ நிறுத்திக்குவோம் அப்படின்னார்.
நான் வேண்டான்னு சொல்கிற கட்டத்துக்கு வரும்பொழுது அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். அதனால் அதையும் சொல்ல முடியல. 14 ஆண்டுகள் இது ஆரம்பத்தில் எனக்கு சுமையாக தெரிஞ்சுது. ஏன்னா ஒரே நிகழ்ச்சியை தினந்தோறும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கேன்னு. அப்புறம் அது சுகமாக போச்சு. ஏன்னா அது பழக்கப்பட்டு போச்சு. அதுக்கிடையில் இந்த பார்வையற்றவர்கள்லாம் வந்து என்னை தேடி வர ஆரம்பித்தார்கள். பார்வை இல்லாதவர்கள்லாம் வந்து என்னை தேடி வந்து அது யார் இன்று ஒரு தகவல் சொல்கிறவர்னு அப்படி தடவி பார்க்குறது, முகத்தை தடவி பார்க்குறது, அப்படி ஒரு ஆர்வம் அவங்களுக்கு. என்னன்னு கேட்டால், எங்களுக்கு பல புத்தகங்களை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் எனக்காக எங்களுக்காக பல புத்தகங்களை நீங்களே படிச்சுட்டு எங்களுக்கு சொல்கிறீங்க, அதனால் இதை நிறுத்திடாதீங்க சார், தொடர்ந்து இதை நடத்தணும்னு சொல்லி அவர்கள் தான் எனக்கு ஊக்கம் கொடுத்தவர்கள். அதனால் ஒரு ஊக்கமும் வந்துட்டது, இதை விடப்படாதுன்னு சொல்லி தொடர்ந்து அதை உற்சாகத்தோடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு பிடிச்ச தகவல், ஒரு இது மாதிரி ஒரு பேட்டியில் தான் என்னை கேட்டார்கள். ஒரு அங்கே இப்போ சென்னையில் வந்து இந்த இப்போ நையாண்டி தர்பார் அரிகிரி அசம்பிளின்னு அந்த வேடிக்கையான நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா, அப்போது அந்த அரிகிரி அசம்பிளி நீங்கள் நேர்களை பார்ப்போம். இந்த ரெண்டு பேர் வந்து நம்மளை எப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ அவர்கள் கேட்டாங்க, எங்களுக்காக ஒரு தகவல் சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த ரெண்டு பேரும் என்ன கேட்டாங்க. அப்போ சொன்னேன் அந்த தகவல் வேணா இப்போ சொல்கிறேன். அது என்னென்னா, ஒரு ஊரில் திடீர்னு ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு ஏதோ தலைவலி, அவர் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும். டாக்டர், எங்களுக்கு வந்து தலை வலிக்குது, என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டாக்டர் சோதனை பண்ணி பார்த்ததும் மூளையில் கோளாறு இருக்குது, அதனால் அதை பிரித்து எடுத்து சரியாக மறுபடியும் சரி பண்ணி பொருத்தணும், அதனால் உங்கள் ரெண்டு பேரும் இங்கே அட்மிட் பண்ணுறேன்னு சொல்லி அங்கேயே படுக்க வச்சு அந்த ரெண்டு பேருடைய தலையை திறந்து மூளையை தனியாக எடுத்துட்டார். எடுத்து கொண்டு போய் இது கொண்டு போயிட்டார், லேபரேட்டரி கொண்டு போனார், பரிசோதனை சாலை கொண்டு போய் அதில் சிகிச்சையெல்லாம் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து இதில் பொருத்திடுறேன்னு எடுத்துகிட்டு போயிட்டார். எல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்து பார்த்தா அந்த ரெண்டு பேருமே காணும். இந்த வெறும் தலையோடு இருந்தாங்கள்ல, இங்கே ஆளே காணும். ஐயோ, அந்த ரெண்டு பேரும் என்ன ஆச்சுன்னு சொல்லி அந்த ரெண்டு மூளையும் சரி செய்த மூளையை இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டார், குளிர்சாதன பெட்டியில் வச்சு அவங்க எப்போவது கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பொருத்தி விடணும்னு சொல்லி வச்சுட்டார். அவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறார், ஆளை காணுமே, நம்ம ஆஸ்பத்திரி வந்து ரெண்டு பேர் இந்த வெறும் தலையோடு ஓட்டானேன்னு சொல்லி ரொம்ப நாள் கழித்து, ஒரு 6-7 மாதம் கழித்து அவங்கள ஒரு கடத்தரில் ரெண்டு பேர் பிடிச்சிட்டார். இவரே டாக்டரை போய் பிடிச்சிட்டார். ஏ, இங்கே வாங்கப்பா, உங்களை எவ்வளோ நாளாக எங்கே தேடிட்டுருக்குறோம், உங்கள் மூளை ரெண்டும் அங்கே பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறேன், இந்த 6 மாதமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, அரிகிரி அசம்பிளி நடத்திக்கிட்டு இருந்தோம் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். அதோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டாங்க அவங்க. மறுபடியும் என்ன கேள்வி கேட்கலை இல்லை, மனப்பாடம் எனக்கு படிக்கிற காலத்துலேருந்தே சரியாக வராது, அதனால தான் பலமுறை ஃபெயிலாக இருக்கிறேன் தேவையில்லை. இது இப்போ வானொலி சாதனம் எனக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. எழுதி வச்சுக்கிட்டு தான் படிக்கிறது வழக்கம், எழுதுறது அப்படியே படிக்கிறதில்ல, வரிக்கு வரி கொஞ்சம் அந்த பேச்சு வழக்குக்கு மாற்றிக்கிறது வழக்கம். அதனால் வானொலி வந்து எனக்கு அதுதான் என்னுடைய பலமாக இருந்தது ரொம்ப காலம் வரைக்கும். ஒரு 7-8 வருஷம் இன்று ஒரு தகவல் சொல்லுகிற வரைக்கும் என்னுடைய முகம் வெளியில் தெரியாது, இப்போ தெரியாது, யார் சொல்கிறாங்கங்கிறது தெரியாது. அதனால் இப்போ பேருந்துகள்லேயும் யாராவது இதை பற்றி பேசிக்கிட்டு போகிறத நான் காதில் கேட்டிருக்கிறேன் அப்படி. அதனால் எனக்கு முகம் தெரியாத வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பலமாக இருந்தது. தினசரி இப்போ எங்கள் வானொலி நிலையத்தில், சென்னை வானொலிக்கு யாராவது ஒரு 10 பேராவது வருவார்கள் தேடி வர்றது. அந்த அங்கே உள்ள இது சுற்றுலா வர்றவங்க வானொலி நிலையத்துக்கும் வருவார்கள். அப்படி வரும்பொழுது இந்த இன்று ஒரு தகவல் சொல்கிறவர் யார், அவர் முகத்தை பார்க்கணும்னு வருவாங்க. அப்படி தினம் 10 பேராவது வந்து முகத்தை பார்க்கணும்னு சொல்லி பார்த்துட்டு போகிறது உண்டு. அதில் என்ன ஒரு அதிசயம்னா, ஒரு தடவை வர்றவங்க அடுத்த தடவை வர்றதில்லை. அதனால் அது ஒரு என்னுடைய யாராவது திரும்பி வருவாங்களான்னு பார்க்கறது உண்டு, வர்றதில்லை. அதனால் நமக்கு முகத்தை காட்டாமல் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை அப்படிங்கிறது மாதிரி வச்சுருந்தேன். அவசியமாக என்ன ஆகிட்டுன்னா, ஒரு காலத்தினுடைய ஒரு கட்டத்தில் ஒரு கட்டாயமாக சில தொலைக்காட்சிகள் வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதுக்கு பிறகு என்னை தேடி வருகிறவர்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டது. அதாவது நானே இளம் வயதில் மயில்வாகனனுடைய ரசிகன், மயில்வாகனம்ங்கிற அவர் அந்த இலங்கை வானொலி தான் கேட்டுக்கிட்டு இருப்போம், அறிவிப்பாளர் கேட்டுக்கிட்டு இருப்போம். நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது வானொலியில் தினம் அதை வச்சு, அப்போ பெரிய பெட்டி, இப்படி சின்ன பெட்டிலாம் இருக்காது. எங்கள் வீட்டுக்கு தான் எங்கள் கிராமத்துக்கே முதல் தடவை அந்த வானொலி பெட்டி வந்தது. அதை ரொம்ப பத்திரமாக ஒரு அறையில் பூட்டி வச்சு அதுக்கு ஒரு பூட்டு போட்டு தினம் மாலையில் கேட்போம். இலங்கை வானொலி தான் கேட்குறது அப்போ. அப்போ மயில்வாகனுடைய குரல் எங்களுக்கு இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு பிடித்தோம். நாங்கள் நேயர் இருக்க விருப்பம்லாம் எழுதி போடுவோம், எங்களுக்கு பிடித்த பாடல்களை ஒலிபரப்புங்கள்னு சொல்லி அதெல்லாம் எழுதி போட்டிருக்கிறது உண்டு. அவர்கள் சொல்கிறது அதில் அதுதான் இப்போ ஒலிபரப்புக்கு ஒரு ஒலிபரப்பு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தது இலங்கை வானொலிங்கிறது தான் உண்மை. இந்திய வானொலியில் கொஞ்சம் அந்த செயற்கைத்தனங்கள் அதிகம் அது இருந்தது. அப்புறம் இப்போ காலப்போக்கில் இப்போ நாங்கள் மாற்றிட்டோம், ரொம்ப இயல்பாக பேசுகிற பழக்கத்துக்கு வந்துட்டோம்.
அதனால் இலங்கை அறிவிப்பாளர்கள் எனக்கு நேரடி பரிச்சயம் பிஹெச் அப்துல் ஹமீது என்னை நேரடியாக சந்திக்க வைத்தார்கள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு. முதல் மரியாதைன்னு ஒரு நிகழ்ச்சி தொடங்கி அந்த இந்திய தொலைக்காட்சியில் என்னையும் பிஹெச் அப்துல் ஹமீதையும் சந்தித்து ஒரு மணி நேர நிகழ்ச்சி ரெண்டு பேரையும் உரையாட வைத்து எடுத்தார்கள். அப்போது இந்த போன்ற கருத்துக்களை பரிமாறிக்கிட்டோம். அதனால் இலங்கை வானொலி அறிவிப்புங்கிறது ரொம்ப இயல்பானதுங்கிறது உண்மை. இப்போ எங்களுக்கு என்னென்னா அந்த இப்போ வானொலியில் மூன்று விதமாக குரலை பயன்படுத்த சொல்லி பயிற்சி கொடுத்துருக்கிறார்கள். வானொலியில் குரலை மட்டுமே உபயோகப்படுத்துகிறவர்கள் மூன்று விதமாக பண்ணலாம்னு சொல்லி, அதாவது ஒன்று அறிவிப்பு, விவரிப்பு, நடிப்புன்னு சொல்கிறது, அனௌன்ஸ்மெண்ட், ஆக்டிங், நடுவில் நேரேஷன் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அறிவிப்புன்னு வரும்பொழுது ஒன்றை அறிவிக்கும் பொழுது என்னுடைய அபிப்பிராயம் என்னங்கிறது தெரியப்படாது. ஒரு 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 அறிவிப்பாளருடைய தகப்பனார் அமைச்சர்னு வைங்களேன், அந்த அமைச்சர் அன்று காலையில் கொல்லப்பட்டிருக்கிறார்னு வச்சுக்கோங்க, சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த செய்தியை அந்த அமைச்சருடைய மகன் அறிவிப்பாளராக இருந்து வாசிக்கிறார், அவர் அழக்கூடாது. அதாவது சுட்டுக் கொல்லப்பட்டு தன்னுடைய தந்தைங்கிற உணர்வு ஒரு முகத்தில் தெரியக்கூடாது. அந்த அறிவிப்பில் தன்னுடைய ஈடுபாடு, தன்னுடைய அபிப்பிராயம், அல்லது ரெண்டு நாடுகளுக்கு இடையே போர், அதில் அதை பற்றி அறிவிக்கிறோம், நாம் வந்து எந்த நாட்டுக்கு சார்போ அல்லது அதுக்கு ஆதரவாளனா இல்லையா அப்படிங்கிறது தெரியக்கூடாது. இப்போது பீகாரில் வெள்ளம்னு படிக்கிறோம், வெள்ளம் வந்துட்டுதேங்கிறது நம்ம அழுதுகிட்டே படிக்கக்கூடாது. விவசாய அறிவிப்பில் ஒரு பூச்சி விழுந்துட்டுது, அந்த பூச்சிக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம சோகத்தை காட்டக்கூடாது. இது அறிவிப்பில் உள்ளது. நடிப்பில் நானாக இருக்கிறதில்ல, கம்ப்ளீட்டாக நான் வீரபாண்டிய கட்டபொம்மன்னா அது கட்டபொம்மனாகவே மாறிடுறோம். இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது விவரிப்புங்கிற இதில் கொண்டு வராங்க. விவரிப்பு என்னென்னா ஒரு இப்போ கிரிக்கெட் கமெண்ட்ரி, அப்போ லேசாக உற்சாகத்தை காட்டலாம் ஒரு உற்சாகமான நேரங்களில், அல்லது ஒருத்தர் ஒரு பெரிய தலைவர் இறந்துட்டார் அதுக்கு நேர்முக வர்ணனை கொடுக்குறோம். இப்போ நான் வந்து எம்ஜிஆர் இறந்தபொழுது நான் நேரடி வர்ணனை கொடுத்தேன், அந்த கடைசியாக அந்த அடக்கம் பண்ணுகிற இடத்துல நான் இருந்தேன். அது மாதிரி வர்ணனை கொடுக்கும்பொழுது கொஞ்சம் அந்த சோகமும் இழையோடணும், அதில் நம்முடைய உணர்வையும் காட்டணும் இல்லையா. சுத்தமாக அறிவிப்பு மாதிரி எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்லக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால் மூன்று வகையாக பிரித்து இந்த குரலை வந்து வெளிப்படுத்தும்படியாக எங்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். அதனுடைய விளைவு தான் என்னென்னா பல இடங்களில் நாங்கள் எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியே சொல்ல ஆரம்பித்தோம். அதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி. அதனால் இப்போ இலங்கை வானொலியில் அப்படி இல்லை, அந்த இது மாதிரியான பிரிவு இல்லை. உற்சாகமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ உற்சாகமாக சொல்லலாம், அதுதான் கேட்பதற்கும் சுவாரஸ்யமாக இருக்கும். இது இந்த பயம் வந்து எங்களுக்கு இருந்தது ஆரம்பத்தில். ஆனால் எங்களுக்கு வருகிற விளம்பர வருவாய் குறையில. அது என்னென்ன காரணம்னு பார்த்தா ஒரு புள்ளி விவரம் சேகரித்தார்கள் இந்தியாவில், அதாவது ஊடகங்கள் எந்த அளவுக்கு மக்களை சென்று அடைகின்றனன்னு சொல்லி, பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி. இதில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற மீடியா, பாப்புலர் மீடியாங்கிறது தொலைக்காட்சி, ஆனால் அதிகமாக ரீச் ஆகிறது ரேடியோங்கிறது அந்த முடிவு. பாப்புலாரிட்டிக்கும் அதிகமாக ரீச் ஆகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இல்லாமல் இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு விளம்பரத்தை தொலைக்காட்சியில் கொடுக்கும்பொழுது அந்த தொலைக்காட்சியை பார்க்கிறவர்களுக்கு அது போய் சேர்ந்துடுது அந்த விளம்பரம். அதே விளம்பரத்தை ரேடியோவில் கொடுக்கும்பொழுது ரேடியோவை கேட்காதவர்களுக்கும் போய் சேருது. எப்படின்னா ஒரு தேநீர் கடையில் தேநீர் அருந்துறதுக்காக ஒரு பத்து பேர் நின்றுட்டுருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் ரேடியோ கேட்கணுங்கிறது இல்லை, டீ சாப்பிடணுங்கிறது தான் நோக்கம். அவங்கள அறியாமலே ஒரு விளம்பரம் பத்து பேர் காதில் விழுந்துருது. அல்லது அந்த வழியாக சைக்கிளில் போயிட்டுருக்கிற ஒருத்தர் ஏதோ ஒரு கடையில் பாடுகிற அந்த இதில் இருக்கிற விளம்பரம் போய் சேர்ந்துருது. அதனால் அதிகமாக 87% வந்து வானொலி விளம்பரங்கள் வந்து சென்றடைகின்றனங்கிறது ஒரு புள்ளி வரும். அந்த பலத்தில் தான் இப்போ வானொலி போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து அதனால தான் அந்த வானொலியினுடைய இது விளம்பரங்கள் வருவாய் குறையாமல் போயிட்டுருக்கு. அது முதல்ல நான் வந்து விவசாய ஒலிபரப்பு பிரிவில் திருநெல்வேலி வானொலி நிலையத்தில் சேர்ந்தேன். அப்போ சேர்ந்த புதுசில் ஒரு அறிவிப்பை கொடுத்து விவசாயிகளுக்கு, உழவர்களுக்கு இந்த அறிவிப்பை சொல்லுங்கள்னு எனக்கு பொறுப்பு ஒப்படைத்தாங்க. படிச்சுட்டு என்னுடைய நான் இப்போ என்ன பண்ணேன், அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா அதை அப்படியே படிக்க சொல்லி கொடுத்தார்கள். அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா இப்போது திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடி வட்டார விவசாயிகள் கவனத்திற்கு ஒரு செய்தி, அந்த வட்டாரத்திலே நெல் பயிரில் குருத்து பூச்சி விழுந்திருக்கிறது, அந்த குருத்து பூச்சிக்கு என்ட்ரின் மருந்து அடிக்க வேண்டும், ஒரு லிட்டர் ஒரு மில்லி மருந்துக்கு ரெண்டு லிட்டர் தண்ணீர் வீதம், 100 மில்லி மருந்து 200 லிட்டர் தண்ணீரில் சேர்த்து விசை தெளிப்பான் என்றால் 60 லிட்டர் தண்ணீரிலும், கைத்தெளிப்பான் என்றால் 200 லிட்டர் கரைசலும் தெளிக்க வேண்டும் அப்படிங்கிறது அறிவிப்பு. இதை வானொலிகள் அறிவிக்கணும், அப்படியே படிக்க சொல்லி கொடுத்தார்கள். நான் என்ன சொன்னேன், அதை படிக்கும்பொழுது எனக்கு புரியறது மாதிரி பண்ணிட்டேன். புளியங்குடி வட்டார விவசாயிகளே, உங்கள் வயலில் பூச்சி விழுந்திருக்கிறதாக சொல்கிறாங்க, பூச்சிக்கு மருந்து அடிக்கணும், அது ரொம்ப அவசியம். அது எப்படி மருந்து அடிக்கணும்னா என்ட்ரின் மருந்து அடிக்கணும், ஒரு வாளி தண்ணி எடுத்து வச்சுங்க, அந்த என்ட்ரின் மருந்து பாட்டில் மூடி இருக்கு, அந்த மூடியால் ரெண்டு மூடி தண்ணி மருந்தை அந்த வாளியில் ஊற்றுங்க, ஒரு குச்சியால் கலக்கி
வயலில் அடிங்க சரியாக போடும் அப்படின்னு சொன்னேன். அதாவது மில்லி கணக்கை விட்டுட்டு ஒரு வாளிங்கிறது 18 லிட்டர் 20 லிட்டர் தண்ணீர், ஒரு மூடிங்கிறது 4 மில்லி மருந்து, அதனால் ஒரு வாளி தண்ணிக்கு 4 மூடி மருந்து அல்லது 2 மூடி மருந்துன்னு நான் கணக்கு சொல்லி போட்டேன். அப்போ அங்கே இயக்குநர்களாக இருந்தவங்க என்னுடைய அதிகாரிகள் இது இப்படிலாம் வானொலியில் பேசுவது தவிர இப்படி மொழியை கொச்சைப்படுத்தக்கூடாது, ரொம்ப அது துல்லியமாக சொல்லணும், சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படிங்கிறது மாதிரி அவர்கள் என்னை கொஞ்சம் இது பண்ணாங்க. சரி சார் நான் திருத்திக் கொள்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு அந்த புளியங்குடி வட்டாரத்திலேருந்து விவசாயிகள்லாம் வந்தாங்க வானொலி நிலையத்துக்கு. வந்து அவங்க இப்போ அதிகாரிகள்ட்ட பேசும்பொழுது, சார் ரொம்ப காலமாக இந்த விவசாய அறிவிப்புலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் இப்போ தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியுது விளங்குதுன்னு. அப்போ அவங்களே அதிகாரிகளே பார்த்து என்கிட்ட, நீ இனிமேல் இந்த விவசாய நிகழ்ச்சியில் மட்டும் வேணாம் அப்படி பேசு, மற்ற இதில் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தார்கள். அப்படி ஆரம்பித்தது தான் அது. அப்புறம் அந்த பேச்சு வழக்குங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட்டது. அதாவது பாரதியாரே பேசுவது போலவே எழுதுவது சிறப்புன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். ரேடியோ லாங்குவேஜின் வானொலி மொழிக்கே ஒரு இலக்கணம் உண்டுன்னு சொல்லுவார்கள். ஒரே வரி இலக்கணம் என்னென்னா, நாம் சொல்கிறது கேட்குறவங்களுக்கு புரியணும், அதுதான் அதனுடைய இலக்கணமே. அவர்கள் பாஷையில் அவர்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறது தான் வழக்கம். அதில் வந்து அதுதான் வானொலிக்கு அவசியம். வானொலிக்கு நான் வந்து எழுத்தாளராக போனேன். விவசாய ஒலிபரப்பு பிரிவுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறது, படிகள் எழுதி கொடுக்குற வேலைகள், அதாவது நிகழ்ச்சி அமைப்புகள். ஆனால் அங்கே என்னுடைய எனக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலை நிகழ்ச்சி தயாரிப்பு வேலைகளையும் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு எடிட்டர் அப்படின்னு சொல்லி ஆசிரியருங்கிற பொறுப்பில் சென்னை வானொலிக்கு மாற்றலாகி வந்தேன். அங்கே நாடக தயாரிப்பு பிரிவு, தமிழ் இலக்கிய பிரிவு, இந்த அப்புறம் விவசாய பிரிவு, அறிவியல் பிரிவு, இப்படி பல்வேறு பிரிவுகளில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு பதவி உயர்வு, நான் உதவி இயக்குநராக போய் உதவி இயக்குநராக ஒரு சில ஆண்டுகள் இருந்துட்டு அதுக்கு பிறகு ஓய்வு பெற்றேன். வேலையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் திருப்தி, வாழறதை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி திருப்தி. ஏன்னா அங்கே ஜன நெருக்கடி இல்லாத இடம், அதனால அதனால் ஆஃபீஸை விட்டு வெளியில் வந்துவிட்டால் திருப்தியாக இருக்கும். அங்கே இங்கே ஆஃபீஸுக்கு உள்ள போயிட்டால் திருப்தியாக இருக்கும், வெளியில் வந்தால் கஷ்டமாக இருக்கும், பஸ்ஸு பிடிக்கணும் அப்படிங்கிற கஷ்டம். அது வந்து அந்த இப்போ நிலையங்களில் அது இப்போ நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் எந்த வேலையும் யாரிடமும் ஒப்படைக்கலாம். அது இப்போ நான் அது இருக்கும் ஒரு ஒரு அடுத்த ஒரு பிரிவில் ஆள் இல்லையான்றக்கு அவர் வரலைன்னா அந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை இருக்கும். அதுபோல் எனக்கு எல்லா துறைகள்லேயும் ஒரு வேலைகள் பொறுப்புகள் கொடுத்தாங்க. வெளியில் போய் பதிவு பண்ணுறது, பேட்டி எடுக்கிறது, நேர்காணல் பண்ணுறது. முதல் நேர்காணலே நான் விவசாய பிரிவில் இருந்தாலும் என்னை நேர்காணல் பண்ண சொன்னது இந்த நடிகர் தங்கவேலு, கே.ஏ. தங்கவேலு, நகைச்சுவை நடிகர், திருநெல்வேலிக்கு வந்திருந்தார் ஒரு நாடகம் நடத்துவதற்காக. அப்போது அவரை பேட்டி காண்றதுக்கு அந்த 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 பிரிவில் இருக்கிற நண்பர் வரல, அதனால் நான் விவசாய பிரிவில் இருந்தேன். என்கிட்ட ஒரு மைக்கு அந்த ஒலிப்பதிவு கறி கொடுத்து நீ போய் அவரை பேட்டி எடுத்துட்டு வான்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் முதல் தடவை நான் அவர்கிட்ட போகிறேன். எனக்கு இப்போ முன் அனுபவம் கிடையாது, என்ன கேட்குறதுன்னு தெரியல. அதனால் போய் பேசிக்கிட்டு, இப்போ என்ன சார் நீங்கள் முதல்ல எங்கே எப்படி நடிச்சிங்க, என்ன வேஷம் போட்டிங்க அப்படின்னு கேட்டேன். நான் அதை ஏன் கேட்குற தம்பி, எனக்கு அனுமார் வேஷம் போட்டு விட்டாங்க ஒரு நாடகத்தில், அனுமார் வேஷம் போட்டு ஒரு ஸ்டூலை போட்டு ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டாங்க. மற்றவங்கள்லாம் வசனம் பேசிகிட்ருக்கிறான், எனக்கு வசனமே கொடுக்கல, நான் மட்டும் அனுமார் வேஷம் போட்டு மூலையில் உட்காந்துருக்கேன் ஸ்டூலில், இதுதான் எனக்கு கொடுத்த முதல் வேஷம்னார். நான் சொன்னேன், அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க போல் இருக்கே சார், சிரமப்பட்டுன்னு. அதில் என்ன சிரமம் தம்பி, அதான் வசனம் கிடையாது, அனுமார் வேஷம் சும்மா உட்காந்துருக்கிறது தானேன்னார். இல்லைங்க, அனுமார் வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது கஷ்டம் இல்லையாங்க. அப்போ சிரிச்சார், ஓ நான் என்ன மாதிரியே பேசுகிறேன் நீ அப்படின்னார். அப்போ எனக்கு உற்சாகமாக இருந்தது அந்த முதல் நேர்காணலே, என்ன மாதிரியே பேசுகிறேன்னார். அதனுடைய விளைவு என்னென்னா, அவருடைய கடைசி படத்துக்கு நான் தான் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம், அவர் மாதிரியே பேச வேண்டிய ஒரு நிலைமை. பெரிய மருதுன்னு ஒரு சினிமா படத்தில் அவர் நடிச்சுட்டு இறந்துட்டார். அப்போ அவருடைய குரலுக்கு கொடுக்கணும்னு சொல்லி என்ன தான் அழைச்சிட்டு போய் அவருக்கு குரல் கொடுத்தேன். அவர் ஆரம்பத்தில் என்னை மாதிரியே பேசுகிறேன்னு சொன்னதும், அவரை மாதிரியே பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கடைசியில் கிடைச்சதும் ஒரு பெரிய எதிர்பாராத ஒரு ஒற்றுமை. அவர் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி கூட என்னுடைய மகளுடைய திருமணம் தான். மேடை பேச்சு ரொம்ப ஒரு அசௌகரியமான நிலை தான். இப்போ எனக்கு வந்து நான் ரேடியோவில் தான் பேசி பழக்கமே தவிர மேடையில் அனுபவம் இல்லை. ஆனால் ரேடியோவில் பேசுகிறதுனால இவர் மேடையிலையும் பேசுவார் போல்ட்டுருக்குன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கொண்டு போய் மேடை ஏற்றி விட்டாங்க. அதனுடைய விளைவு தான் அப்படி பேசிகிட்டு இருக்கிறது. மேடையில் இப்போ ரொம்ப நேரம் பேசுகிறவர்கள்லாம் குறைச்சல். முன்னாடியெல்லாம் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்தால் பொறுமையாக கேட்பாங்க. இப்போ வந்து இப்போது எல்லாமே சுருக்கமாக முடியணுங்கிறது மாதிரி. இன்று ஒரு தகவலே கொஞ்சம் புகழ்பெற்றது காரணம் சுருக்கமாக முடிகிறதும் ஒரு காரணம். 5 நிமிஷங்களில் முடிச்சுக்கிறோம். அதே தினம் 1 மணி நேரம் இன்று ஒரு தகவல் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதா வச்சுக்குவோம், பொறுமையாக கேட்க மாட்டாங்க. அதனால் மேடை பேச்சுங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப நேரம் பொறுமையாக உட்கார்ந்துருக்கிற மனோபாவம் இல்லை. அதனால தான் வேடிக்கையாக கூட சொல்லுவாங்க, ஒரு மேடை பேச்சாளர்
ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டாரான். பேசிகிட்டு இருந்துட்டு ரொம்ப அந்த சார் மன்னிச்சிங்க சார், நான் கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன்ருக்கார். கேட்டுக்கிட்டு இருந்தவர் சொன்னாரன், ஏன்யா கடிகாரத்தை தான் பார்க்க மறந்தேன், பின்னாடி மாட்டிருக்கிற கேலண்டரையாவது பார்க்க போதா அப்படின்னாராம். அப்படின்னா வாரக்கணக்கில் பேசிகிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அப்படி அந்த பொறுமை இழந்த எல்லாம் அவசர யுகம், அதனால் எதையும் சுருக்கமாக தெளிவாக சொல்வது முக்கியங்கிற நிலைமை வந்துட்டது. அதனால் மேடை பேச்சுக்கு வரவேற்பு இருக்குது தமிழகத்துலேயும் சரி, அதிக நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. அரசியல் வந்து இல்லை, இளம் வயதில் எனக்கு அந்த சில பொது உடைமை இப்போ கட்சிகள் ஈடுபாடு இருந்தது மாணவ பருவத்தில். அதன் பிறகு இதுவரைக்கும் எந்த கட்சியிலுமே இப்போ இதுவரைக்கும் ஈடுபட்டதில்லை. நான் கொஞ்ச காலம் வந்து படித்து முடிச்சுட்டு விவசாய அதிகாரியாக 3 வருஷம் இருந்தேன். அதுக்கு பிறகு உள்ளூர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்டாக இருந்தேன், ஊராட்சி மன்ற தலைவராக 7 வருஷம் இருந்தேன், 1970-77 வரைக்கும். அப்போ எலெக்ஷனில் நின்றேன், உள்ளூரில் கட்சி சார்பு இல்லாமல் நின்று உள்ளாட்சி மன்ற தலைவராக இருந்தேன். அப்போ சில அரசியல் கட்சிகள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த எம்ஜிஆர் அப்போ தான் புதுசாக கட்சி தொடங்கியிருந்தார் அதிமுகன்னு சொல்லி, அந்த கட்சி அமைப்பாளர்கள் கிராம பகுதியில் உள்ள படித்த இளைஞர்களையெல்லாம் கட்சியில் சேர்க்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அப்போ என்னையும் சேர சொல்லி கேட்டாங்க. அது அப்போ எனக்கு அரசியல் ஈடுபாடு இல்லை, விவசாயத்தில் தீவிரமான சொந்த விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் ஊரில். எங்கள் தகப்பனாருக்கும் அது அதில் விருப்பம் இல்லை அரசியல் ஈடுபடுறதுக்கு, அதனால் நான் அப்போ நான் சேரலை. இப்போ ஒரு நிகழ்ச்சி பத்திரிகையில் கேட்டாங்க, இது ஏன் சார் அப்போ நீங்கள் சேர்ந்துருந்தா இன்னைக்கு ஒரு பெரிய மந்திரி ஆகிருக்கலாமே அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். மந்திரியும் ஆகிருக்கலாம், அதுக்கப்புறம் ஜெயிலுக்கும் போயிருக்கலாம், அந்த அளவுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி.